நாம் தமிழன் எப்பேற்பட்டவன் என்பதை இந்த ஒரு பதிவு உங்களுக்கு உரக்கச் சொல்ல போகிறது. நண்பர்களே, அறிவை பயன்படுத்தி ஆற்றலை செலவழித்து ஆன்மீகத்தோடு மறைமுகமாக பல அறிவியல் உண்மைகளை இந்த உலகத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் நம் தமிழர்கள். ஆன்மீக பூமியான இந்திய மண்ணில் பல பொக்கிசங்கள் நிறைந்து கிடக்கின்றன. ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் பல ஆலயங்களில் வரலாற்று பொக்கிசங்கள் ஒளிந்துள்ளன. இந்த உலகத்தோடு தொடர்புடைய மாபெரும் ரகசியத்தை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் தமிழ்நாட்டின் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் அதிசயத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பல கோடி டாலர்கள் மதிப்பிலான பணத்தை செலவு செய்து பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிரலில் தான் நாம் வாழும் இந்த மொத்த பூமியினுடைய காந்த மையப்புள்ளியும் அடங்கி இருப்பதாக உலக நாடுகளின் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்துள்ளன. இதைத்தான் விஞ்ஞானத்தில் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனால் நம் தமிழன் ஆராய்ச்சிக்கென எந்த செலவும் செய்யாமல், எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் இதனை கண்டறிந்த நமது தமிழனுடைய அறிவு எப்பேற்பட்டது, அவனுடைய ஆற்றல் எப்படியான வலிமை வாய்ந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது. அதை உணர்ந்துதான் இந்த அண்டத்தில் உள்ள அணுத்துகள்கள் அசைந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் வாயிலாக அதை உணர்த்தும்படி சிலையாக அமைத்து பூமியின் மையப்புள்ளியில் மறைமுகமாக அமர்த்திய தமிழனின் சாதனை எப்பேற்பட்டது. இதைத்தான் 5000 வருடங்களுக்கு முன்பே கண்டறிந்து திருமந்திரத்தில் குறிப்பிட்ட தமிழரான திருமூலரினுடைய சக்தி எவ்வளவு வியக்கத்தக்கது. காதுகளை கூர்மையாக்கி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி பார்வையை பட்டை தீட்டி பார்த்தால் ஒரு பெரும் ரகசியம் இப்போது துலங்கும். திருமூலரின் திருமந்திரம் மிகப்பெரிய உலகிற்கே வழிகாட்டும் அறிவியல் நூலாகும். இதை உணர்ந்து கொள்ள தற்போதுள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு தேவைப்படலாம். இக்கோவிலை கட்டிய தமிழனின் நுண்ணறிவு பெருமைப்படத்தக்கது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ரகசியம் என்று பலரும் பல விஷயங்களை கூறி வரும் வேளையில், அந்த கோவிலில் இருக்கும் அறிவியல், பொறியியல், புவியியல், கணிதவியல், மருத்துவவியல் குறித்த ஆச்சரியங்களின் சில தகவல்கள் இதோ. நம் முன்னோர்கள் செய்த எல்லா செயல்களும் ஒரு தெளிவான சிந்தனையை நோக்கியே பயணித்துள்ளது. அப்படி இருக்க அவர்கள் நிர்ணயித்த பிரம்மாண்டமான கற்கோவில்களுக்கு பின்னால் இருக்கும் சில அற்புதங்களும் அதில் அடங்கும். அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் பெரும் சக்தி படைத்தது. இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது இந்த பூமியினுடைய பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது. இதனைத்தான் ஆங்கிலத்தில் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மேக்னெட்டிக் ஈக்வேட்டர் என அழைக்கிறார்கள். இந்து தர்ம ஆன்மீக சாஸ்திரப்படி பஞ்சபூத கோவில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காலகஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஆகிய இந்த மூன்றும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது 79° 49' கிழக்கு தீர்க்க ரேகையில், லாங்கிடியூட் என்று சொல்வார்களே, அதனுள் அமைந்துள்ளதாம். இந்த அமைப்பை கூகுள் மேப்பினுடைய உதவியுடன் நாம் வானத்திலிருந்து பார்த்தோமானால் நம் கண்ணுக்கு தமிழனுடைய அந்த துல்லியமான கண்டுபிடிப்பு நமக்கு தெரியும். இது ஒரு பொறியியல், ஒரு புவியியல் மற்றும் ஒரு வானவியலுடைய உச்சக்கட்ட அதிசயம் என்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள். மேலும் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோவிலில் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 வாயில்களை குறிக்கின்றது என்கிறார்கள். கோபுரம் என்று சொல்லக்கூடிய கோவிலின் விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பதையே குறிக்கின்றது என்கிறார்கள். மேலும் இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். இந்த 72,000 என்ற எண்ணிக்கையானது
மனித உடல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடிகளையும் குறிக்கின்றது. மேலும் இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தியை கொண்டு போய் சேர்க்கும் அமைப்பை கொண்டதாம். மனித உடலும் இயற்கையின் அதிசயத்தில் ஒன்று. அவன் அசைந்தால் அகிலமும் அசைகிறது என்பதுதானே இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய உண்மை. இந்த மனிதனுடைய மூச்சானது இறைவனோடு கலந்த ஒன்று. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே என்று கூறுகிறார். அதாவது மனிதனின் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம், அதுவே சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை கொண்டிருக்கிறது. பொன்னம்பலம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயமானது சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளதாம். இது நமது உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டுமாம். அவை என்ன 5 படிகள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆச்சரியமாக இருக்கிறது தானே? அது வேறு ஒன்றும் அல்ல, பஞ்சாட்சர படி என்று அதனை சொல்கிறார்கள். அதாவது சிவாய நம என்னும் இந்த 5 எழுத்துக்கள் கொண்டதுதான். மேலும் இந்த ஆலயத்தை கனக சபை என்றும் சொல்வார்கள். அதாவது இந்த கனக சபையானது பிற கோவில்களில் இருப்பதை போன்று நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருகின்றது. இப்படியான இந்த சிறப்பு மிகுந்த கனக சபையை தாங்க 4 தூண்கள் இருக்கிறதாம். அந்த 4 தூண்களும் வேறல்ல, இது நான்மறை வேதங்களை குறிக்கின்றது. மேலும் இந்த பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் இருக்கிறதாம். இந்த 28 என்ற எண்ணிக்கை ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்கின்றதாம். இந்த 28 தூண்களும் 64 கூட்டல் 64 மேற்பலகைகளை கொண்டுள்ளது. அதாவது பீம் என்று சொல்வார்கள். இது 64 ஆயக்கலைகளை குறிக்கின்றதாம். இந்த பீம் பலகையினுடைய குறுக்கில் செல்லும் பல பலகைகள் கிராஸ் பீம்ஸ் என்று சொல்வார்களே, அது மனித உடலில் ஓடக்கூடிய பல இரத்த நாளங்களை குறிக்கின்றதாம். இந்த தங்க கோபுரத்தின் மேல் இருக்கக்கூடிய 9 வகையான கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்கின்றது. கருவறையின் முன்னால் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றதாம். அது மட்டுமல்ல, சிவன் ஆடல் புரிந்த தலங்களில் மிக முக்கியமான தலங்கள் 2. ஒன்று தில்லை என்று அழைக்கக்கூடிய இந்த சிதம்பரம், மற்றொன்று திரு ஆலவாய் என்று அழைக்கக்கூடிய மதுரை. இந்த சிதம்பரத்தில் நடராஜராக அவர் ஆடக்கூடிய அந்த ஆனந்த நடனத்தை ஆனந்த தாண்டவ கோலம் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் பல வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என கூறுகிறார்கள். படித்து பட்டம் பெற்ற ஆராய்ச்சியாளர்களான அறிவியல் அறிஞர்கள் இன்று கண்டுபிடிக்கக்கூடிய இந்த உண்மையை அன்றே நம் முன்னோர்களான சக்தி வாய்ந்த மூளை திறன் படைத்த நம் தமிழர்கள் இதை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றே சொல்கிறது இந்து மதம். இப்பொழுது சொல்லுங்கள், இப்படியான பேரறிவு தமிழனுக்கு எப்படி வந்ததென்று? இயற்கையோடு தன்னை இணைத்து இறைவனது பக்தியால் அவன் அருளால் ஞானத்தை பெற்று இந்து சமயத்திற்கு பெருந்தொண்டு ஆற்றியவர்கள் நம் தமிழர்கள்.